Hello, Assalamu alaikum. In this recipe, ginger garlic paste. We will use ginger garlic paste. We will use 6 month old ginger garlic paste. We will use 6 month old ginger garlic paste. We will use 4 gram of ஏழு ஒரே போல ஏற்றாரு நான் மாத்திரம் வெள்ளுள்ளி ஆரம் இஞ்சி தெள்ள கொரடிட்றோ இப்ப நான் வெள்ளுள்ளிடோ சந்த வாஷாக்கி தேடுறேன் வாஷாக்கி தயல் பண்ண ஒரு 1/2 hour ஆயங்கும் தண்ணில நஞ்சிட்டு வைக்கணும் அப்ப நமக்கு இங்கனே எஸ்எல் புடுபாட்டக்கு கஷ்டம் இல்ல டேங்க கஷ்டம் இல்ல எஸ்எல் எல்லாம் இங்கனே புடுபாட்டக்கு இப்ப நோக்கு எத்தர் ஈஸில எடுக்கோ கவுடு செந்து தண்ணி பீதமா மாத்திரம் தெல்லு உகுரு பெச்சதா நிக்கறல ஆ தண்ணி பீத்தரோ நோக்கு நிங்கே நோக்கம் கொந்தாவு எத்தர ஈஸில் நான் எடுத்தோன்ட்டுள்ளே செந்து தோலல்ல எடுக்கும் மாத்திர கைக்கு க்ளவுஸ் இட்ரோ இல்லை கை கத்துரு எப்பவும் ஆக்கி ஒண்டிக்கிறாரல அங்கெந்தா உள்ள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்குறங்கெல்லாம் கையெல்லாம் கத்தோ ஸ்டார்ட் ஆகிடும் ஒன்னொன்று தெல் கட்டி பலக்கிறல அதுங்கனே சாக்கள் கட்டாக்கி எடுக்கிறோம் அப்போ ஈஸி ஆகிடு எடுக்கோ மகிழ பெண் மக்கோ எல்லாருக்கும் மீங்க நெஞ்சு வெள்ளுள்ளி பேஸ்ட் எல்லாம் அக்கோ வண்டி இல்லைல்லே அங்கே கல்ஃபு போனோன்ட்டாங்க அங்கே கஷ்டாவிடும் அப்போ உம்மை மாரெல்லாம் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் எல்லாம் ஆக்கி கொடுக்குறாரு செம்ம டைம் எந்த பின்ன பேக்கோக்கா இல்லைல்ல இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு இப்போ நான் ஆக்கி காட்டுறல அது நீங்க 6 month ஆயங்கும் பேக்கோக்காவிடு 6 month யாருமே வேணும் பேக்கா இப்போ எல்லாத்தும் தோலெல்லாம் எடுத்து தைத்து இனிதில் நானும் வெள்ளி ஒரு ஒட்டொற்ற இடத்துக்கிட்டு தண்ணி எல்லாம் ஸ்ட்ரைன் ஆக்கி எடுக்கிறேன் அது மாத்திரம் நான் காட்டிட்டல இதில் இப்போ நான் இதில் ஒரு பிளேட்டு கிட்டுத்து ஃபேன் அடிக்க வச்சுட்டு இதில் தண்ணி எல்லாம் ட்ரை ஆக்கி எடுத்துறேன் இல்லைங்க ஒரு கோட்டன் துணியில் இட்டுத்து இதில் தண்ணியில் ஃபுல்லும் ட்ரை ஆக்கி தெடுக்கணும் ஒரு தெல்லும் தண்ணி கொத்திரா 500 gram ரத்துற வெள்ளுள்ளி எடுத்துறேன் இல்லை 400 gram ரத்துற நான் இஞ்சி எடுத்துறேன் இஞ்சிர தோல் எடுத்ததெல்லாம் கட் கட்டாக்கி வைக்கணும் சிறு கட்டாக்குறோம் செம்ம பெல் பெல் பீஸ் ஆக்கிட்டு கட்டாக்குற வேண்டாம் இதிலும் தண்ணியெல்லாம் ஃபுல்லு ட்ரை ஆக்கி தெருக்கணும் ஒரு தெல்லும் தண்ணி கொத்திரா இப்போ மிக்சர் ஜாருக்கு கொரிய பெல்லுள்ளியும் பின்ன கொரிய இஞ்சிடணும் ஒட்டிக்கு இட்டு தரக்க போகண்ட எல்லாத்தோ கொரி கொரிய ஆக்கி திட்டமே ஆகும் 1 teaspoon தர எண்ணெய் வீத்தணும் 1 teaspoon தர உப்பிடணும் இன்னி இதுக்கு ஒரு தெல்லும் தண்ணி பீத்தான்ட்ட கிரைண்டாக்கி தேடுக்கணும் ஒர்க்க கிரைண்டாக்கி தேடுத்தல் பின்ன இங்கே ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் ஆக்கணும் இதுக்கு தண்ணி பீத்தலை அங்கே தெல் கஷ்டப்படும் கிரைண்ட் ஆக்கும்போ நல்ல பேஸ்ட் போல இருந்தால் அறியணுன்ட்டேந்தில்லை தெல் தறி தறி இருந்தெங்கும் நல்லாவிடும் இன்னி இதில் நான் ஒரு பாக்ஸு கிட்டுறேன் பாக்ஸில் ஒரு தெல்லும் தண்ணி கொத்திரா இன்னும் பாக்கி ஒழிஞ்சோம் ஜிஞ்சர் கார்லிக் உண்டில் அதுவும் இங்கனமே அரைச்சி தெடுக்கணும் கொரிய எண்ணெய் பின்ன உப்பு இட்டுத்து தண்ணி பீத்தண்டா தண்ணி பீத்தியும் டைங்கு செம்ம டைம் பேக்கோக்காவில் பெடக்காவிடும் அது பின்ன மிக்சர் இடத்துலும் ஒரு தெல்லும் தண்ணி கொத்திரா தண்ணியெல்லாம் தோத்தி எடுத்தல் பின்னமே ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் இடணும் இது செம்ம டைம் பேக்கிறாரில்ல அங்கே மாத்திரம் இங்கே நாக்கிங் மீ ஆகும் இப்போ நான் எல்லாத்தும் இதே பாக்ஸ் கிட்டோன்ட்டுள்ள இதுக்கிட்டு ஸ்பூனும் அதே போல் அதிலும் ஒரு தெல்லும் தண்ணி கொத்திரா இன்னும் எல்லாத்தும் ஒட்டும் மிக்ஸ் ஆக்கணும் இது ஈஸி ஆகிட்டு எங்கே ஸ்டோர் ஆக்குறோம் சேர்ந்து நோக்குறோம் நானோட 1 teaspoon ஸ்பூன் எடுத்துறேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இங்கே பிளேட்டில் வைக்கணும் இன்னும் எல்லாத்தையும் இங்கனமே ஆக்கணும் இங்கே ஆக்கி வச்சோன்ட்டாங்க ஈஸி ஆகிடும் யூஸ் ஆக்குவோம் இன்னும் இதில் நான் ஃப்ரீசரில் கட்டியாக வைக்கிறேன் 1 hour வச்சேங்குமே ஆகும் ஃப்ரிட்ஜில் வைக்கண்டா ஃப்ரீசரில் வைக்கணும் இது நான் யாரைத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எங்கே ஆக்குற சந்த நோக்குறோம் நானும் ஆக்குறோம் டைம் வெள்ளுள்ள தோலே எடுக்கல வெள்ளுள்ளி மீஞ்சிரோ வாஷ் ஆக்கித்து
அதுரோ மிக்சி ஜார் கிட்டத்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற. அதில் பின்ன கொரிய தண்ணி வீத்துற. உப்பு எந்தும் இடல நான் இதுக்கு. எங்கே ஆக்கி வச்சுன்றாங்க, ஃப்ரிட்ஜில் 1 மந்த் எந்தும் ஆகல. இப்போ ஃப்ரீசரில் வச்சதெல்லாம் கட்டி ஆயிடும். இன்னிதரோ எங்கே ஸ்டோர் ஆக்கி வைக்கிறோன் சேர்ந்து நோக்கிறோம். இங்கே ஆக்கி வச்சுன்றாய் மாத்திரம் யூஸ் ஆக்கோக்கு செம்ம ஈஸி ஆகிடும். கல்ஃபில் இன்னும் மக்கோக்கு இங்கே ஆக்கி கொடுத்தோன்ட்டாங்க, அங்கு நல்ல யூஸ் ஆகிடும் இது. இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்துறேன், அதில் ஒரு தெல்லும் தண்ணி கொத்திறேன். இன்னும் இதுக்கு எல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இடணும். இது மாத்திரம் ஃப்ரீசரில் ஸ்டோர் ஆக்கி வைக்கணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஆக்கி வைக்கொத்தீரா. இன்னும் நீங்கள் கறிக்கு 1 ஸ்பூன் தர இடணுன்ட்டாங்க, 1 இட்டேமே ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் தர இடறோன்ட்டாங்க, 3 இடணும். 1 டேபிள் சேர்ந்தீங்க 3 ஸ்பூனும். எங்கள்கிட்ட ஜிப்லாக் பேக் இன்னொன்றாங்க, ஜிப்லாக் பேக்கில் இட்டு வைக்கிறோம். பின்ன பாக்கிறதுலாம் நான் இங்கனமே பாக்ஸு கிட்டு வச்சிறேன். அம்புலெல்லாம் இங்கே ஆக்கி வச்சோன்ட்டாங்க, செம்ம ஈஸி ஆகிடும் யூஸ் ஆக்கோங்கனுக்கு. எல்லோரும் ட்ரை ஆக்கி நோக்குறோம். ரெண்டு வீடியோ நீங்கள் இஷ்டான்ட்டாங்க, லைக் ஆக்குறோம், ஷேர் ஆக்குறோம், சப்ஸ்கிரைப் ஆக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.